रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम बागीशा यदने ल्मीर से चक्षसी यस्ते हृदय संपितृसिंहम अहम भजे जन्मा यतरतवभस्वरा तेने ब्रह्मयादिक मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृद विन सदा सद सत्यं परं धीमहि यदा सुस्मारऋषभं ऋषीणां दयितं पतिं तत्र च आस्ते सहस्त्रीभिः यत्रास्ते स प्रजापतिः भर्तुः पुरस्तादात्मानं स्त्रीसहस्रभृतं तदा निशाम्य तद्योगतिं संशयं प्रत्यपद्यत सतां कृतमलस्नानां विभ्राजन्तीम् अपूर्ववत् आत्मनो बिभ्रतीं रूपं संवीत संवीतरुचिरस्तनीम् विद्याधरी सहस्रेण सेव्यमानां सुवाससं जातभावो विमानं तद् आरोहयत् अमित्रः மைத்ரேயர் விதுரட்ட கர்தமருக்கும் தேவகூதிக்கும் ஆஹ் நடக்கிற அந்த ஒரு அஹ் சம்பவத்தை சொல்லிட்டு வர்றார் அதுல தேவகூதி தனக்கு குழந்தை வேணுங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவருக்கு ரிமைண்ட் பண்றார் க கர்தமருக்கு வந்து நினைவு உடனே கர்தமர் சொல்றார் இந்த சரஸ்ல போய் நீ வந்து அஹ் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்ன உடனே நிமஜ்ஜய நிமஜ்ஜிய ஏன்னா இந்த சரஸ் வந்து பகவானால ஏற்பட்ட ஒரு பிந்து சரஸ்னுட்டு அவருடைய அஸ்ரு கண்ணீரில இருந்து உண்டான ஒரு அஹ் தடாகம் அந்த தடாகத்துல நீ வந்து ஸ்நானம் பண்ணும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பகவான் இந்த என்ன விருப்பம் இருந்தாலும் அதை வந்து கொடுத்துட போறாருங்கிற மாதிரி கர்தமர் சொல்றாரு சோ உடனே தேவகூதி உள்ள அஹ் நிமஜனம் தட் இஸ் அவ வந்து உள்ள மூழ்கி எழுந்துக்கிறா அப்ப கீழே பாக்குறா அந்த மாதிரி பல வீடுகள்ல இருந்து பல பெண்கள் அங்க ஆயிரம் பெண்கள் கிட்டத்தட்ட அங்க வந்திருக்கா ஒவ்வொருவரும் வித்யாதரி பெண்கள் அங்க அந்த ஆயிரம் வித்யாதரி பெண்களும் அவளுக்கு வந்து அலங்கரணம் பண்றா அலங்கரணம் பண்ணத்துக்கு அப்புறம் தன்னை வந்து அவ அந்த கண்ணாடியில தன்னை பாத்துக்கிறா மாலையோட அலங்கரணங்களோட இப்ப ரத்னங்கள் இழைச்ச பதக்கம் ஒண்ணு கழுத்துல போட்டு இருக்கா அஹ் அலங்காரங்களுடன் ஒரு இது பட்டு வஸ்திரம் கட்டிண்டு தன்னுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்த மாத்திரத்துல அவ வந்து தன்னுடைய கணவனை நினைச்சுண்டாளாம் சஸ்மார பதிம் தைதம் பிரியமான தன்னுடைய கணவனை நினைச்சுண்ட உடனேயே அவர் எங்க இருந்தாரோ இந்த ஆயிரம் பெண்கள் சூழ இவ தேவகூதி அங்க இருந்தா இதுதான் அவளுடைய ஒரு சித்தியினுடைய ஒரு இண்டிகேஷன் சூச்சகம் ஒரு சித்தியினுடைய சூச்சகமும் ஏன்னா அவருடைய பலன்ல பாதி இவளுக்கு வந்திருக்குங்கிற மாதிரிதானே அதனால கணவனுக்கு முன்னாடி போய் அவ நிக்க அப்போ யோக கதி அவருடைய யோக கத்திய பத்தி அவ வந்து ஆச்சரியப்படுறா அதாவது தான் சொன்னத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்நானம் மேலும் அவளுக்கு உண்டான அலங்காரங்கள் அந்த விமானத்தினுடைய ஒரு கிரியேஷன் அது வேற இருந்தது அந்த ஒரு ஃபுளோட்டிங் அபார்ட்மெண்ட் அவர் வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த இதெல்லாம் பார்த்து அவ வந்து வியப்படையரா அந்த வித்யாதர பெண்களுடன் கூட இவள தேவகூத்தியையும் அவர் பிரேமையுடன் கர்தமர் வந்து அந்த விமானத்து மேல அவ அவளை ஏத்தினார் மேல तस्मिन् अलुक्त महिमा प्रिययानुरक्तो विद्याधरीभिः उपचीर्णवर्विमाने बभ्राज उत्कच कुमुद्गणवान् अपीच्यः ताराभिः आवृतः इव उडुपतिः नभस्तः तस्मिन् तस्मिन् विमाने इन्दलोकतु ला, मोदल् लैन्ल ला तस्मिन् पिनाडि विमाने அது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சோ தஸ்மின் விமானே அந்த விமானத்தில் முனிஹி பப்ராஜே முனிவரானவர் நல்ல பிரகாசமாக இருந்தார் பிராஜத்தேன பிரகாசித்தார்னு அர்த்தம் தேஜஸ்ஸுடன் பிரகாசித்தார் அந்த முனிவர் அந்த விமானத்தில் சோ தஸ்மின் விமானே முனிஹி முனிவரான அந்த இவர் கர்தமர் அபீச்சியகா ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவரான அந்த முனிவர் பப்ராஜே அவர் விளங்கினார் பிரகாசித்தார் அவர் எப்படிப்பட்டவர்னா அலுப்த மகிமா அவருடைய மகிமா கொஞ்சம் கூட குன்றாமல் இருந்த ஒரு மகிமையை கொண்டவராக இருந்தார் ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது இப்ப விஸ்வாமித்ர பத்தி நம்ம சொல்லும் பொழுது அவர் திருஷங்குக்காக சொர்க்கத்தை கட்டினார்னா உடனே அந்த சொர்க்கத்தை கட்டும் பொழுது அவருடைய தேஜ் அந்த தப்போபலம் குறைய அந்த தப்போபலத்தை திருப்பியும் அவர் வந்து ஹி ஹேட் டு ரீபில்ட் இல்லையா அதற்காக அவர் வந்து திருப்பியும் தபஸ்ல உக்காந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் இல்லாமல் குன்றாமல் இருக்கக்கூடிய ஒரு மகிமையை கொண்டவராக இருந்த இருந்தார் கர்தமர் அலுப்த மகிமா எஸ்ய சுவாதந்திரியம் அல்லது மகிமா மகிமை குன்றாமல் லுப்தம்னா மறையறது அலுப்தம்ங்கிறது இங்க மறையாமல் குன்றாமல் இருந்த ஒரு மகிமையை கொண்டவராக இருந்தார் பிரியா அனுரக்தகா பிரியை தன்னுடைய பிரியையான அந்த தேவகூதியுடன் அனுரக்தா அவளிடம் ஆசை கொண்டவராக வித்யாதரி பிகி உபசீர்ணு அவருடைய சரீரம் உபசீர்ணம் உபசீர்ணம்னா சுஷ்ரூஷி வித்யாதர பெண்கள்லாம் வந்து தேவகூதிக்கு மாத்திரம் சிஸ்ரூச பண்ணல கர்தமருக்கும் அங்க வந்து சுஷ்ரூஷ் செஞ்சா சோ உபசீர்ணம்ங்கறிச்சு சேவை புரியப்பட்டதான அவரு சரீரம் அஹ் அவருடைய தேகம் சோ சுஷ்ரூஷிதம் வபுஹூ எஸ்ய யாருடைய சரீரம் அந்த கர்தமருக்கு சோ வித்யாதர பெண்களோட அந்த தேவகூதி வரும் பொழுது அவர் அவர் வந்து பிரியையோடையும் இருந்தார் மேலும் அவருடைய மகிமைக்கு எந்த ஒரு ஒரு குறைவும் இல்ல அந்த வித்யாதிர பெண்கள் அவருக்கு அவருக்கும் சிச்ரூஷை செய்தார்கள் வித்யாதரி பிகி உபசீர்ண வபுகூ சகா அஹ் முனிஹி பப்ராஜே அவர் பிரகாசித்தார் எது போல பிரகாசித்தார் அந்த விமானத்துல இப்போ பல விஷயங்கள் இருக்கு ஒண்ணு அந்த விமானம் அதோட கம்பேர் பண்றாரு இப்போ அவர் வந்து ஒரு சந்திரன் மாதிரி இருந்தாராம் அஹ் கர்தமர் அந்த இடத்துல நபஸ்தகா உடுபதிஹி இவ நபஸ்தகா நபஹா ஆகாஷம் ஆகாசத்தில் இருக்கும் உடுபதிகி உடுன நக்சத்திரங்கள் நக்சத்திரங்களினுடைய பதியான சந்திரன் சோ ஆகாசத்தில் இருக்கும் சந்திரனை போல் உடுபதிகி இவ அந்த சந்திரன் எப்படி இருக்கான் தாராபிகி ஆவிரதா தாரகைகளினால் சூழப்பட்டவனாக இருக்கிறான் இந்த தாரகைகள் இந்த இடத்துல என்ன ஸ்திரீக்கள் நபகா ஆகாசம்ங்கிறது அந்த விமானம் உடுபதிகிங்கிறது தான் கர்தமர் அபீச்சியகா ரொம்ப அதி சுந்தரகான் அம்தோம் ரொம்ப அழகாக இருக்கும் உத்கஜ குமுத்கணவான் உத்கஜ குமுத்கணவான் இந்த ஒரு அஹ் குமுத குமுதம்னா அல்லி அல்லி புஷ்பங்களை மலர வைக்கின்றவனாக இருப்பவன் சோ பல இப்ப ஆகாசத்துல பல அல்லி புஷ்பங்கள் இருக்கிற மாதிரியும் அங்க தாரகைகள் இருக்கிற மாதிரியும் அஹ் அதுல சந்திரன் நடுவுல இருக்கான் இந்த சந்திரனுடைய ஒளியினால அஹ் அல்லி குவளைய புஷ்பங்கள் உங்களுக்கு வந்து மலர்றது ராத்திரியில தான் உங்களுக்கு அந்த குமுத் குமுதானி குமுதங்கள் வந்து உங்களுக்கு மலர்றது ராத்திரியில கமலம் தாமரைப்பூ கார்த்தால சூரியனுடைய வெளிச்சத்தினால மலருகின்றன சோ இது இந்த இடத்துல குமுத்கணம்ங்கிற உத்கச்ச மலருகின்ற குமுத்கணவான் குமுதங்களை கொண்டவராக இருந்த அந்த உடுபதிகி சந்திரனை போல் விளங்கினார் இத திருப்பி சொல்றேன் இங்க வந்து விக்கசித்தனவான் அபீச்சகான அதி சுந்தரகானு போட்டிருக்கார் பூர்ணச்சந்திரஹா இவ முனிஹி பூர்ணச்சந்திரன் போல கர்தமர் இருந்தார் நபஹா இவ விமானம் அந்த அஹ் விமானமானது ஆகாசம் போல் இருந்தது தாராக இவ தாகா ஸ்திரீயா அந்த வித்யாதர பெண்கள் எல்லாம் தாரகைகள் போல இருந்தார்கள் குமுதானி இவ தாசாம் நேத்ராணி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்கள் அந்த ஆம்பல் பூக்கள் மாதிரி இருந்தது குவளைய புஷ்பம் மாதிரி இருந்தது அவர்களுடைய கண்கள் அதனால குவளைய புஷ்பத்துடன் கூடினவரான அஹ் தாராபிகி ஆவிரதா தாரகைகளுடன் சூழப்பட்டவராக ஆகாசத்தில் இருக்கும் சந்திரனை போல் அந்த கர்தமர் அலுப்த மகிமா தன்னுடைய இத்தனை ஒரு பிரகாச வஸ்து இருந்த பொழுதிலும் சந்திரனுடைய பிரகாசம் குறையாமல் தானே இருக்கு அதை அலுப்த மகிமா தன்னுடைய ஒரு மகிமை குன்றாமல் இருப்பவரும் பிரியையா அனுரக்தா பிரியையுடன் கூடினவரும் வித்யாதரி பிகி உபசீர்ண வுகோ யாருடைய தேகமானது வித்யாதர ஸ்திரீகளினால் அஹ் சுஷ்ரூஷை செய்யப்பட்டதாக இருக்கோ அப்பேற்பட்ட முனிவர் இந்த ஒரு சந்திரன் போல விளங்கினார் பிரகாசித்தார் விமானே அந்த விமானத்தில் அலுப்த மகிமா மகிமை குறையாமல் இருக்கும் பிரியா அனுரக்தகா பிரியையுடன் கூடினவரும் வித்யாதரி பிகி உபசீர்ண வித்யாதர ஸ்திரீகள்னால சேவிக்கப்பட்ட ஒரு தேகத்தை உடையவரும் ஆன அந்த முனிவர் நபஸ்தகா ஆகாசத்தில் இருக்கும் உத்கச்ச குமுத்கணவான் அஹ் மலர வைக்கும் மாம் குமுத புஷ்பங்களை உடையவரும் தாராபிகி ஆவிரதா தாரகைகளினால் சூழப்பட்டவருமான அஹ் இவ நக்ஷத்திரங்களினுடைய பதியான சந்திரனைப் போல் பப்ராஜே மிகவும் பிரகாசித்தார் தஸ்மின் அலுப்த மகிமா பிரேயானு ரக்தா வித்யாதரீபிகி உபசீர்ணவபுர் விமானே

இந்த இடத்துல வந்து பப்ராஜான்னு தான் இருக்கு ஸ்லோகத்துல பாத்தேன்னா ஆனா அது வந்து பப்ராஜே ஏன்னா இங்க வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல சந்தியில உங்களுக்கு அந்த ஏகாரம் லோபம் ஆயிடுறது சோ பப்ராஜேங்கிறது தான் இது பதம் ஸ்லோகத்துல சந்தியில உங்களுக்கு அந்த ஏகாரம் லோபம் போயிடுறது அவ்வளவுதான் அடுத்தது தேன அஷ்டலோகப விஹார குலாச்சலேந்திர திரோணிஷு அனங்க சக மாருத்தௌ சித்தைர்னு தனதவத் தேன அஷ்ட அஷ்டலோகப தேன விமானேன ரேமே அந்த விமானத்தினால அவர் போய் ஒவ்வொரு குகைகளிலும் இருந்து கொண்டு அங்க சந்தோஷமாக இருந்தார் இதுதான் இந்த ஸ்லோகத்துல என்ன குகைகள்னா அந்த மேருமலை அங்க இருக்க அந்த லோகபாலர்கள்லாம் எங்க போய் விகாரம் பண்ணுவாளோ எங்க அவா விளையாடுவாளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேருமலையினுடைய ஒரு குகைகளில் அந்த குகைகள் எப்படி இருந்தது அனங்க சக மாறுத அனங்கன் மன்மதனுக்கு சகாவாக இருக்கக்கூடிய மலைமாருதம் அந்த மலைமாருதத்தினுடைய காற்றுகளினால் அந்த காற்றுனால சௌபகம் ரொம்பவும் ஒரு அஹ் அழகாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்கள் அந்த குகை பிரகதே பிரதேசங்கள் மேலும் அங்க பக்கத்துல வந்து ஆகாசங்கையினுடைய அஹ் மங்களகரமான ஒரு சத்தங்கள் அங்க விழுகின்றன அந்த சத்த கொண்ட அந்த குகைகளிலே சிறம் வெகு காலம் இந்த பெண்களுடன் கூடினவராக பெண்கள் கூட்டத்துடன் கூடினவர் சித்தர்களினால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவராக அவர் வந்து தன்னுடைய மனைவியுடன் அங்க வெகு காலம் ரமித்தார் சந்தோஷமாக இருந்தார் யாரை போல குபேரனை போல தனதவது இப்போ தேன அந்த விமானத்தினால் அந்த தேனங்கும் பொழுது விமானேனா விமானத்தினால இந்தந்த இடங்களுக்கெல்லாம் போய் அவர் வந்து சந்தோஷமா இருந்தார் சோ விமானம் இங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அந்த விமானத்தினால் சுபகாசு தியு துனி பாத்த சிவ ஸ்வனாசு அஷ்டலோகப விஹார குலாச்சலேந்திர துரோணீஷூ சிரம் லலனாவரு தனதவது ரேமே சித்தைர் நுதகா தனதவது ரேமே சோ அந்த அந்த குகைகளினுடைய விசேஷணங்கள் இங்க இருக்கு அந்த குகைகள் எப்படி இருந்தது சக சகா யஹா மாறுதா அனங்கனுடைய அனங்கஹாங்கிறச்சு அங்கம் அஹ் இல்லாதவன் அங்கமற்றவன் பரமேஸ்வரன் வந்து யாருடைய அங்கங்களை வந்து பஸ்மம் செய்தாரோ அந்த மன்மதனுக்கு அனங்ககான்னு பேரு அனங்க சகா அது மாருதா மலைய மலையமாருதம் ஏன்னா மலையமருத ஆயோதன ரதகாம்பர் ச இதுல சவுந்தரலகரியில அஹ் அனங்கன் மன்மதனுடைய வர்ணனை வரும் பொழுது தனு போஷ்பம் மௌர்பின்னு வரைச்சு அவனுடைய ரதம் என்னன்னா மலையமருதம் தான் அவனுக்கு வந்து ஆயோதன ரத அவன் சண்டைக்கு போகணும்னா கூட அவன் சாதாரணமா போகணும்னா கூட அவனுக்கு வந்து ரதம் என்னன்னா மெதுவா வீசற இந்த மலையமாறுதம் தான் அவனுக்கு ரதம் ஆனாலும் உலகத்தை ஜெயிக்கிறான் அது வேற அது அம்பாளுடைய கட்டாட்சம் அவன் ஜெயிக்கிறது சோ இங்க அனங்க சகஹா மாறுதகாங்கும் பொழுது மன்மதனுடைய சகாவாக இருக்கும் நண்பனாக இருக்கக்கூடிய மலையமருதத்தினால் சீத சுகந்த மந்த அனிலகா அந்த மலையமார்த்தம் எப்படி இருக்கும்னா சீத ரொம்ப சீத்தலமாகவும் இருக்கு மேலும் அது வந்து மந்த இருக்கு ரொம்ப ஒரு ஹரிக்கேன் மாதிரி இல்ல நல்ல சுகந்தத்தோட இருக்கக்கூடியதா இருக்கு ஏன்னா அந்த மலைமாறுதம் வந்து கங்கையினுடைய ஒரு சி நம்ம இங்கெல்லாம் வந்து எங்க இருந்து இந்த மலைமாறுத்தம் இங்க வந்ததுன்னு நம்ம கேட்க முடியாது மலைமாறுதம்னா சவுத்துலதானே இருக்கு அஹ் மலையாஞ்சலம்ங்கிறது இந்த மந்திர மலைன்னு சொல்லி அஹ் சதர்ன் போர்ஷன்ல வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலையாச்சு அதனுடைய மாருதம் எங்க இருந்து இங்க மேருமலைக்கு வந்ததுன்னெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதை பத்தி இது பண்ண முடியாது இங்கே வர்ணிக்கிறார் அந்த வர்ணனையே நம்ம வந்து புரிஞ்சுன்னு போவோம் சரியா சோ அனங்க சக மாருத சௌபகாசு நல்ல சீதலமாக இருக்கக்கூடிய சுகந்தத்துடன் கூடின மந்த மாருதமானது அது அந்த அதனால் சௌபகாசு அந்த துரோணி துரோணிங்கிறது குகைகள் அந்த குகைகள் எல்லாமே அனங்க சக மாருத சௌபகாசு மன்மதனுடைய சகாவான மலையமாறுதத்தினால் அழகாக்கப்பட்டது மேலும் தியு துனி பாத சிவ ஸ்வனாசு தியு தியு ஆகாசம் ஆகாஷ் ஸ்வர்கம் தியூனா ஆகாசம் அல்லது ஸ்வர்கம் தியாவா பிருத்திவின்னு சொல்றோம் அந்த தியாவா ப்ரிதிவிங்க ஆகாஷம் அதனால தியூங்கிறச்சு ஆகாஷம் தியூ சொல்லும் பொழுது ஸ்வர்க்கத்தை சொல்றோம் ஏன்னா தியூ ஆகாசத்தில் இருக்கக்கூடிய லோகம்னு சொல்றோம் இங்கே தியூ துனி அப்படிங்கிறச்சு துனின ரிவர் நதி சோ தியூ துனி கங்கா தஸ்யாகா பாத்தேன அவளுடைய வீழ்ச்சி சோ ஆகாஷ கங்கையினுடைய வீழ்ச்சி அதனால் எழும்புகின்ற சிவஸ்வனாசு ஸ்வனாசு சிவகா மங்களகரமான இனிமையான ஸ்வனாசு ஸ்வன சப்தம் துவனி அந்த துவனிகளில் துவனிகள் கொண்டதான ஏன்னா குகைகள்லாம் வந்து பக்கத்துல ஒரு ரிவர் இருந்ததுன்னா அந்த ரிவர்னுடைய அந்த சலசலப்பு சத்தம் இருக்கு அந்த சத்தம் அந்த குகைகள்ல போய் உங்களுக்கு ஒரு பிரதித்வனி ஏற்படும் ஒரு எக்கோயிங் ஏற்படும் அந்த மாதிரி இங்க அந்த குகைகள்ல ஒரு எக்கோயிங் ஏற்படுறது சோ தியு துனி ஆகாச கங்கையினுடைய பாத்த வீழ்ச்சியினுட வீழ்ச்சியினால் ஏற்படும் சிவஸ்வனாசு மங்களகரமான இனிமையான சத்தங்களை கொண்டதான இப்ப இந்த குகைகளுக்கு வரணும் என்ன குகைகள் அஷ்டலோக விஹார குல அச்ச குலாச்சல இந்திர துரோணீஷு இந்த குகைகள் எங்க அஷ்டப அஷ்டப அஷ்ட அஷ்டலோகப அஷ்டலோகபங்கிறது அஷ்டலோக பாலானாம் பாத்தீதி பகா பூபஹான்னு சொல்றோம் புவம் பாதி இலகா ரெண்டும் வரலாம் பாலயதி இத்தி பாலகான்னு வரும் பாத்தி இத்தி பஹா சோ அஷ்டலோகான்னு பாலயத்திங்கறிச்சி அஷ்டலோக பாலா லோக பாலகான்னு வரும் லோக பஹான்னாலும் உங்களுக்கு லோக பாலகான்னு தான் அர்த்தம் வேற தாத்துல இருந்து வர்றதுனால அந்த டிஃபரன்ஸ் அஷ்டலோக பாலானாம் அஷ்டலோக விஹார அவர்கள் விளையாடக்கூடிய அவர்களுடைய அவர்களுடைய விஹாரஸ்தானமாக இருக்கும் அவர்கள்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம திருநீர்மலையில போய் அவ வந்து விளையாட மாட்டான் அவளுக்கு வந்து மேர்மலையில போய் அவளுக்கு விளையாடணும் அஷ்டலோக பாலர்கள் எட்டு திக்பாலகர்களாக இருக்கும் அஹ் அவர்கள் விஹா அவர்களுடைய விஹாரஸ்தானமாக இருக்கும் குலாச்சல இந்திர குலாச்சலங்கள்ங்கரிச்சி குலப்பர்வத்தங்கள் ஏழு குல இருக்கு அதுல மந்தர மலைய மேரு ஹிமவத் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொன்னும் குலாச்சலங்கள் அதாவது ரேஞ்சஸ் இப்ப சஹியாத்ரி மாதிரி இதெல்லாம் வந்து ரேஞ்சஸ் ஆஃப் மௌண்டன்ஸ் அதுல அதுக்குள்ள பல இண்டிவிஜுவல் மவுண்டன்ஸ் இண்டிவிஜுவல் பீக்ஸ் உங்களுக்கு இருக்கும் சோ குலாச்சலங்கிறச்சி குலம்னாலே ஃபேமிலின்னு அர்த்தம் சோ இங்க ஃபேமிலி ஆஃப் மௌண்டன்ஸ்ன்னு லிட்ரலா மீனிங் அது குலப்பர்வத்தங்கள்னு சொல்றோம் சோ இந்த நமக்கு அஹ் பிரசித்தம் புராணங்கள்ல பிரசித்தமாக இருக்கக்கூடியது ஏழு அந்த குலப்பர்வதற்கெல்லாம் இந்திரகான்னா மகத்தான இருக்கக்கூடியது அதுல வசத்தியாக இருக்கிறது மேரு பர்வதம் மேருபர்வத்தினுடைய துரோணேஷு துரோணி தரி தரின்னு துரோணினாலும் அஹ் புரியல் தரினாலும் குகை ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான் அங்க குலாச்சலேந்திரே மேரவும்ங்கிறாரு இங்க ஆக மொத்தம் தேன அந்த விமானத்தை கொண்டு அனங்க சக மாருத சௌபகாசு இருங்க இந்த இடங்களில் குகைகளில் சித்தைஹி நுதஹா லலனா வரூதி இது ரெண்டு தான் நமக்கு கர்தமருக்கு உண்டான பதங்கள் கர்தமரை பத்தி என்ன சொல்றார் சித்தைஹி நுதஹா அவர் அந்த குகைக்கு வந்த உடனே அங்க அங்க வந்து அந்த நமக்கு உடனே வந்து தபஸ் பண்றதுதான் நமக்கு ஞாபகம் வரும் அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரும் அவரை நமஸ்காரம் செய்கிறார் சோ சித்தைஹி நுதஹா சித்த புருஷர்களால் அஹ் நமஸ்கரிக்கப்பட்டவராக ஸ்துதிக்கப்பட்டவராக இருக்கும் அந்த கர்தமர் மேலும் லலனா வரூதி பெண்களின் கூட்டத்துடன் கூடினவராக இருக்கும் அங்க அந்த வித்யாது பெண்கள் எல்லாரும் வந்துடுறா இல்லையா சேவ புரியறதுக்காக அவர்களுடன் கூடினவராக இருக்கும் அந்த கர்தமர் தனதவது தனதகா தனம் ததாதி குபேரன் தனத்தை கொடுப்பவனாக இருக்கும் குபேரனை போல் தனதகா இவ வது ரேமே சிரம் ரேமே சிறகாலம் வெகு காலம் அவர் சந்தோஷமாக இருந்தார் சோ இங்க வந்து லலனா பெண்களினுடைய பெண்கள் வித்யாதர பெண்கள் அப்சர அப்சர வந்து இது டான்ஸ் ஆடுறாங்கிறதும் பார்த்தோம் சோ அதனால இங்க லலனா வரூதி அந்த பெண்களுடன் கூடியவராக இருந்தார் வரூத்தனா சமூகம்னு அர்த்தம் சில சமயம் வரூத்தின் இதுக்கு சொல்லுவோம் படைக்கு சொல்லுவோம் படைன்னா ஆர்மி சேனா சேனைக்கும் படைக்கும் நம்ம வந்து வருதன்னு சொல்லுவோம் சோ வரூத்தினி அப்படின்னாலும் சேனையின் அர்த்தம் சமூகங்கள் கொண்டது இங்கே வரூதங்கிறது வந்து ஒரு கூட்டம் பெண்களின் கூட்டம்னு எடுத்துக்கிறோம் அதனால தேனே தேன வ விமானேன அந்த விமானத்தை கொண்டு ஆஹ் து துனிபாத ஆகாச கங்கையினுடைய வீழ்ச்சியினால் ஏற்படும் மங்களகரமான இனிமையான சத்தங்களை கொண்ட சிவன இனிமைன்னு ஒரு அர்த்தம் மங்களகரம்னு ஒரு அர்த்தம் அதனாலதான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன் பாபத்தை போக்கக்கூடிய ஆகாச கங்கையினுடைய சத்தம் அதனால அது வந்து உங்களுக்கு ம மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சத்தமாகவும் இருக்கு அதே சமயத்துல இனிமையாகவும் இருக்கு நதியினுடைய ஒரு ஓட்டம் ஆகாச கங்கை மேலேந்து விழறா அது எப்பவுமே அந்த வீழ்ச்சியினுடைய ஒரு சத்தம் எப்பவும் ஒரு ஒரு இனிமையா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த உத்தீபன விபாவம்னு சொல்லும் ஸ்ருங்காரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை பத்தி இங்க வர்ணிச்சந்து வர்றார் ஆகாசகங்கையினுடைய சத்தங்களின் சத்தங்கள் கொண்ட அனங்கசக மாருத சௌபகாசு மலையமாருதம் மன்மதனுடைய சகாவான நண்பனான மலையமருதம் வீசுகின்றதனால் இனிமையாக அழகாக இருக்கக்கூடிய அஷ்ட லோகபால லோகபாலர்களினுடைய விஹாரஸ்தானமாக இருக்கும் குலபர்வதுடைய இந்திர சிரேஷ்டனாக இருக்கும் மேரு பர்வதத்தில் துரோணிஷு குகைகளில் சித்தைகி நுதகா சித்தர்களால் சேவிக்கப்பட்டு ூதி பெண்களுடன் கூடினவராக குபேரனை போல் சந்தோஷமாக இருந்தார் கர்தமர் தேனாஷ்ட தேனாஷ்ட லோகப துரோணி சகமாருத சௌபகாசு சித்தைர்னு ரேமே சிரம் தனதவல் லலனாவரு வைசிரம்பகே சுரசனே நந்தனே புஷ்ப பத்ரகே மானசே சைத்ரத்தியேஜ சரேமே ராமயா ரத்த பல இடங்கள்ல அவர் போயி அஹ் சந்தோஷமாக இருந்தார் அவளு அவ ராமயா ரத்த ராமையா ராமாங்கிறது ராமஹா ராமன் ராமா அப்படின்னா அர்த்தம் அழகான பெண்ணுன்னு அர்த்தம் சோ தேவகூத்தியுடன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டவராக இருந்து கொண்டு பிரீத்தி அடைந்தவராக சகா நம்ம இவர் கர்தமர் முனிவர் வைஸ்ரம்பகே சுரசனே இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவை உத்தியானத்தினுடைய பெயர்கள் சோ தேவ உத்தியானேஷுன்னு மொத்தமா போட்டு விடுறாரு வைஷ்ரம்பகாதிஷு தேவ உத்தியானேஷு இப்ப நமக்கு தெரியும் அந்த நந்தனங்கிறது வந்து அஹ் இவன் இந்திரனுடைய அஹ் உத்தியானம் நந்தனவனம்ங்கிறோம் அவனோடது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சைத்திர ரத்தியங்கரிச்சு அஹ் கந்தர்வர்களுடைய உத்தியானம் அஹ் புஷ்ப பத்ரகங்கிறது இவனோடதான் இருக்கும் அஹ் உம் நம்ம குபேரனோடதா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அஹ் சித்த புருஷர்களோ இல்ல இந்த கந்தர்வனோ சாரண இந்த மாதிரி பல யக்ஷர்கள் கிணர்கள் இந்த மாதிரி பல பேர் இருக்கா இல்லையா ஒருவொருத்தருக்கும் ஒரு அரசன் இருப்பான் அந்தந்த அரசனுடைய ஒரு உத்தியானம் இருக்கும் அந்தந்த உத்தியானத்தை இவர் வந்து விசிட் பண்ண போயிருக்கார் தேவபூதியை ஐஷிண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த தேனை விமானேனங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கணும் நம்ம அவருடைய அந்த விமானத்தின விட அவர் வந்து ஒவ்வொரு அஹ் உத்தியானத்திற்கும் போய் அவர் போய் விசிட் பண்ணார் அங்க ரேமே சந்தோஷமாக இருந்தார் சோ வைஷ்ரம்பகே சூரசனே வைஸ்ரம்பகம் அதுக்கப்புறம் சுரசனங்கிற ஒரு இடம் புஷ்பக பத்ர நந்தனவனம் வனம் அதுக்கப்புறம் புஷ்பபத்ரகங்கிற ஒரு வனம் காடுன்னு இல்லாத அதை வந்து உத்தியானம் காடுன்னு எடுத்துக்கிறோம் மானசம் சைத்ரத்தியம் இந்த மாதிரி இடங்களில் சகா கர்தமரானவர் ராமையா ரதா தேவஹூதியுடன் பிரீத்தியுட பிரீத்தி அடைந்தவராக ரேமே அஹ் அனுபவித்தார் பிராஜிஷ்ணுனா விமானேன காமகேன மகீயசா வைமானிகான் அத்தியசேதே சரண்லோகான் லோகான் நிலா அவர் இந்த ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் அவர் வந்து சுத்தின் இருக்கிறத பார்த்தா அந்த வைமானிக்கான் அபி அதிசயத்தே விமானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தேவர்களை காட்டிலும் இவர் வந்து அதிசயமாக இருந்தார் ஹி த தேவாஸ் அதாவது விமானம்னு அந்த விமானத்துல சுத்தக்கூடிய தேவர்களை காட்டிலும் வந்து ரொம்ப அதிசயித்தார் பிரகாசத்துடன் கூடின காமகேன தனக்கு இஷ்டப்படி செல்லக்கூடியதான காமம் கச்சதி இது காமகா அந்த விமானம் காமகம் சோ அதாவது டிரைவர் வாட் எவர் த டிரைவர் விஷஸ் ஓனர் விஷஸ் அந்த இடத்துக்கு அந்த விமானம் போகும் சோ காமகேன இஷ்டம் போல் செல்லக்கூடியதாக இருக்கும் மஹிசா மிக பெரியதுமாக இருக்கும் விமானேன சோ சைஸ்லயும் அது பெருசு அதுக்கப்புறம் காமக இஷ்டப்படி செல்லக்கூடியதாவும் இருக்கு அப்படியே இப்போ ரத்தனங்கள்னால இழைக்கப்பட்டு அது அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய விமானமாகவும் இருக்கு சோ பிசிக்கல் அப்பியரன்ஸும் அது வந்து இட் இட் எக்ஸல்ட் அதர் வெஹிக்கல்ஸ் இல்லையா சோ அதனால பிராஜிஷ்ணா புஷ்பகம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நான் பேர் இருக்கோ இல்ல சொல்லல இது வரைக்கும் சொல்லல தெரியல ச காமகேன மஹீயசா பிராஜிஷ்ணுனா விமானேன பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த விமானத்தை கொண்டு லோகான யதா அனிலஹா இவருக்கு வாயு பகவானுக்கு தான் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் அதனால வாயு பகவான் எப்படி எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணுவாரோ அந்த மாதிரி லோகானு சரண் யதா அநிலகா எவ்வாறு அஹ் வாயு பகவான் அஹ் லோகங்களை சுற்றி வருவாரோ அதுபோல் லோகான் சரண் எல்லா லோகங்களுக்கும் சென்று வைமானிக்கானு விமானத்தில் செல்லக்கூடிய தேவர்களை காட்டிலும் ஒசத்தியாக விளங்கினார்

இந்த மாதிரி பகவானிடத்துல மனசு செலுத்தினவர்களுக்கு எதுதான் கஷ்டம் அடையறதுக்கு எல்லாமே சுலபம் தானே எதுவுமே வந்து இந்த உலகத்துல கஷ்டம்ங்கிறது கிடையாது அது தேவர்களை காட்டிலும் ஒசத்தியா இருந்தாருங்கறத சொல்லணுமா வேணும் அப்படிங்கறது அங்க வந்து நடுவுல மைத்ரேயர் சொல்றார் கிம் துராபாதனம் தேஷாம் பும்சாம் உத்தாம சேத்தசாம் அஹ் இங்க இருந்து வரணும் யி

துராபாதனம் எல்லாமே வந்து சுலபம் தானே எதுவுமே வந்து பெற என்பது கிடையாது எல்லாமே பெற முடியும் அவர்களால் எப்படிப்பட்டவர்கள் எய்கி எவர்களால் தீர்த்த பதகா சரணகா ஆசிரிதா தீர்த்த யாருடைய ஒரு பாதம் தீர்த்தம் போல இருக்கும் இந்த தீர்த்த பலதரம் சொல்லிருக்கேன். கங்கையே இப்ப விஷ்ணுபாதர் சுதா தேவின்னுட்டு விஷ்ணுபாத சுதா கங்கான்னுட்டு சொல்றோம் அவருடைய அந்த வாமனாவதாரம் எடுத்து அவர் மேல வந்து தொலைக்கும் பொழுது அதுலயே ரெண்டு மீனிங் சொல்றோம் அவருடைய கால் வந்து ஏன் தீர்த்த ரூபமாக இருக்கக்கூடிய திருவடி பகவானுடைய திருவடிங்கிறதுக்கு ஒண்ணு அவர் வந்து மேல ஸ்ட்ரைக் பண்றச்சு அந்த உலகலந்த பெருமாள் தான் இல்லையா உங்க உலகலந்த உத்தமன் தானே அப்போ அத வந்து காலை தூக்கி மேல வந்து இது பண்ணும் பொழுது பிரம்மாண்டத்தை கிழிச்சுண்டு அங்க பிரம்மாண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஜலம் எனும் ஆவரணத்திலிருந்து வரக்கூடிய சொட்டு ஜலம் அதுதான் கங்கங்கிறோம் அது ஒரு அஹ் எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இவருடைய கால் வந்து உலகத்தை அளக்கும் பொழுது சத்தியலோகம் வரைக்கும் போன பொழுது அந்த திருவடி தரிசனத்தை பார்த்துட்டு பிரம்மா சத்தியலோகத்துல அவருடைய கமண்டலு ஜலத்தில இருந்து அவருக்கு பாத பூஜை பண்ணார் அந்த பிரம்மாவினுடைய கமண்டலு ஜலத்தில இருந்து வந்ததுதான் கங்கை கங்கைக்கு ஏன் நம்ம இத்தனை ஒரு 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 புண்ணியத்துவம் கொடுக்கிறோம்னா இதுதான் பிரம்மாவனுடைய கமண்டல ஜலத்திலிருந்து வந்தவள் பகவானுடைய இருந்து கீழே விழுந்தவ பரமேஸ்வரனுடைய ஜடாஜூட்டத்தில வரவா என்ன மும்மூர்த்திகளுடைய ஒரு சங்கமம் அங்க திரிவேணி சங்கமம் முடுங்கோ மும்மூர்த்திகளினுடைய ஒரு ஸ்பர்ஷம் அந்த கங்கையில இருக்குங்கிறதுனால கங்கைக்கு அத்தனை ஒரு புண்ணியத்துவம் கொடுக்குறோம் அதனால பகவானுக்கு தீர்த்த பதகாங்கிறோம் தீர்த்த பத் அவருக்கு சோ தீர்த்த பதகா தீர்த்தம் போல இருக்கக்கூடிய அதாவது தீர்த்தஸ்தலம் போல இருக்கும் ரொம்ப புண்ணியகரமான திருவடிகள் அந்த திருவடியை உடையவரான விஷ்ணுவின் சரணகா திருவடி அந்த திருவடி எப்படி மேலும் இருக்குன்னா இது மாத்திரம் போருமா வியசன அத்தியகாங்கிற என்னென்னெல்லாம் துக்கங்கள் உண்டோ வியசன வியசனம் சம்சாரகா அப்படின்னு வியசனம்னா துக்கம் கஷ்டம் இங்க ஸ்ரீதர சுவாமி சம்சாரம் வரையில் எடுத்துட்டார் அதாவது ஜென்மா புனர்ஜென்மாங்கிற அந்த சைக்கிள் இருக்கே அதுதான் சம்சாரா சம்சாரக தசிய அத்தியகா அப்படின்னா அதனுடைய நாசம் அல்லது அதனுடைய தாண்டுதல் யாருனால் செய்யப்படுகிறதோ அப்பேற்பட்ட அந்த திருவடி இந்த நம் அ அபுநர்பவ தர்சனமுங்கல குந்தி எனக்கு விபத சந்து பதே பதயம்போ கஷ்டங்கள் வரணும் ஒவ்வொரு கணத்திலையும் அப்பதான் ஒன்ன நினைச்சுக்கிறோம் ஒன்ன நினைச்சா நீ வந்து எனக்கு தீர்த்துருவ அப்படிங்கிறச்சி உன் தரிசனம் கிடைக்கிறது உன் தரிசனம் என்ன அப்புனர்பவம் மறுபடியும் எனக்கு வந்து ஜென்மாவே ஏற்பட முடியாதபடிக்கு இருக்கு உன்னுடைய தரிசனம்ங்கிற அதே இந்த இடத்துல வந்து ஸ்ரீதர சுவாமி அவருடைய திருவடிக்கே அந்த மகிமைங்கிறார் அதனால்தான் தேசிகர் வந்து ரங்கநாத பாதுகைக்கு ஆயிரம் ஜுலக்கும் எழுதினார் பாதுகா சகசிரம்னு திருவடிக்கே அத்தனை ஒரு மகிமை சரணா வியசன அத்தியகா வியசனம் சம்சார துக்கம் அந்த சம்சார துக்கத்தை தாண்ட வைக்கும் இருக்கும் அந்த பகவானுடைய திருவடியை எய்கி ஆசிரிதா எவர்களால் அஹ் பிரபத்தி செய்யப்பட்டதோ அல்லது எவரா எவர்களால் அப்படியே பிடிக்கப்பட்டதோ ஆசிரியம் அடையப்பட்டதோ அப் அந் அந்த அவர்களுடைய அவர்களுக்கு தேசாம் உத்தாம சேதசாம் பும்சாம் உத்தாமேத்துங்கிறதுக்கு தீராங்கிற உத்தாமாங்கிறதுக்கு வந்து அஹ் அந்த கீழ டிப்பணியில என்ன சொல்றாருன்னா அஹ் உத்தாம சேத்தசாம் விஷயாந்தர அபேக்ஷா ராகித்யேன உத்கிருஷ்டம் நிஜ ஆசிரியே தைரியம் கதம் சித்தம்ங்கிற அங்க மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பர் டூன்னு போட்டிருக்கும் கீழே வந்து உங்களுக்கு நீங்க நான் சொன்ன அந்த புக்கை வாங்கியிருந்தேன்னா அங்க கீழே அந்த டிப்பணியில போட்டிருக்கோம் நம்பர் டூன்னு போட்டு உத்தாமம் உத்தாமன்னா வசத்தியான மனசை உடையவர்கள் ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணி போயிடலாம் ஆனா இங்க எப்படி அத போடுறாருன்னா விஷயாந்தர அபேக்ஷா ராகித்யேன வேறு ஒரு விஷயம் அதனுடைய எதிர்பார்ப்பு அது இல்லாமலேயே உத்கிருஷ்டமாக நிஜ ஆசிரியே தைரியம் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய சித்தம் அர்த்தம் அதாவது தீரன் ஒரு ஆத்ம ஜானி ஆத்மாராமஹாங்கிற அளவுக்கு அந்த உத்தாம சேத்தகாங்கிறத அர்த்தத்தை எடுத்திருக்கிறார் ஆத்மாரா தன்னிடத்திலேயே ஒரு தைரியத்துடன் இருப்பவர்களுக்கு உத்தாம சேத்தசாம் தன்னிலையில் இருங்கும் பொழுது ஆத்ம ஞானத்தை அடைந்து வெளியில எந்த ஒரு விஷயத்தினுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் த தன்னுடைய பலத்தையே பெருசாக நினைத்து தன் பலமுங்கிறது சாரீரிக பலமோ மானசிக பலமோ அதெல்லாம் இல்லை அந்த மனசை கொண்டு போய் ஆத்மஸ்வரூபத்துல அடைந்து அடைத்து வைத்தவர்கள் அவர் இல்லைன்னா பகவானுடைய திருவடியை அங்க வந்து பற்ற முடியாது உத்தாம சேத்தசாம் பும்சாம் தேஷாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து அடைய முடியாததாக இருக்க முடியும் அப்படின்னா எல்லாமே அடைய முடியாதாக தான் இருக்கும் சாயுஜ்யம் எடுத்துக்கலாம் ஆஹ் எடுத்துக்கலாம் வியசன அத்தியகா சரணகா ஆசிரிதா எவர்களால் இந்த தீர்த்த பதகா இந்த ரொம்ப புண்ணியமான ஒரு பாதங்களை கொண்டவரான விஷ்ணுவினுடைய வியசன அத்தியகா சம்சார துக்கத்தை தாண்டவிக்குமான சரணகா திருவடியானது ஆசிரிதா ஆசிரியம் அடைய பெற்றதோ அஹ் அடைக்கலம் சரண்டர் பண்ணிருக்காளோ தேஷாம் அந்த உத்தாம சேத்தசாம் ரொம்ப ஆத்ம இருக்கக்கூடிய அந்த பும்சாம் மனுஷர்களுக்கு கின் துராபாதனம் எதுதான் முடியாது எல்லாமே முடியும் அதாவது இந்த இந்த யோகமாயா இந்த விமானத்தை பண்றது தேவகூத்திக்கு இப்படி ஒரு சித்திய கொடுக்கறது அதுக்கப்புறம் தேவகூத்தி வந்து அங்க நிக்கிறது மேலும் அவளோட சேர்ந்து இப்ப மேருமலையினுடைய குகைகள் என்ன ஒவ்வொரு தேவ உத்தியானங்களுக்கு என்ன விமானங்கள் எல்லாம் காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் இப்படி இந்த யோக சித்திகள் எல்லாம் இஸ் டெபினெட்லி பாசிபிள் இது என்ன எதுவுமே பாசிபிள் இல்ல எதுவுமே இம்பாசிபிள் இல்ல எல்லாமே பாசிபிள் தான் அவருக்கு அப்படிங்கிற சுகிம் கிம் துராபாதனம் தேஷாம் பும்சாம் உத்தாம சேதசாம் ஏய் ஆசிரித தீர்த்தபதரணோ வியசனாத்யா பிரேட்சயித்துவ புவோகோலம் பத்னியை யாவான் மகாயோகி ஆசிரிய நியவர்த்த நியவர்த்தத பல விதமான விஷயங்களை அவர் வந்து காமிக்கிறார் ஆஹ் என்னென்னல்லாம் ஸ்வசம்ஸ்தையா புவா கோளம் பத்னியை யாவான் பிரேட்சயித்வா பிரேட்சயித்துவா கண்டித்து விட்டு யாருக்கு பத்னியை தன்னுடைய மனைவிக்கு தேவகூதிக்கு பலவிதமான ஆச்சரியங்கள் கொண்டதான அஹ் இந்த கோலம் சோ ஸ்வசம்ஸ்தையா ஸ்வசம்ஸ்தையாங்கரிச்சு அஹ் துவீப வருஷாதி ரச்சனையா யாவான் தாவான் அதனுடைய என்னென்னலாம் ஒரு பார்க்ஸ் உண்டோ அந்த பூமியினுடைய அஹ் என்னென்னலாம் பார்க்ஸ் உண்டோ அதாவது ஸ்வசம்ஸ்தா சம்ஸ்தான அமைப்பு அதனுடைய அமைப்புகளுடன் கூட என்னென்ன அமைப்புகள் ஐலண்ட்ஸ் வருஷ பாரத வருஷம் ஆஹ் ஒவ்வொரு வருஷங்கள் இருக்கும் இல்லையோ இலவர்த்த வருஷம் பல விதமான துவீபங்கள் ஏழு துவீபங்கள் சப்த துவீபா வசுந்தராங்கிறோம் ஏழு துவீபங்கள் இருக்கு ஏழு ஐலண்ட்ஸ் இருக்குன்னு பேரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐலண்ட்லயும் பல வருஷங்கள் தட் இஸ் லேண்ட் மாசஸ் அது இருக்கு அதனுடைய விசேஷங்கள் அதுதான் ஒவ்வொரு மாஸ்லயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உத்தியானத்தை அவர் காமிச்சுட்டு வந்தாரோ அனுமோ இருக்கலாம் சோ அதனால ஸ்வசம்ஸ்தையா தன்னுடைய அமைப்புடன் கூட புவக பூமியினுடைய பஹ்வாச்சரியம் கோலம் பலவிதமான ஆச்சரியங்கள் கொண்டதான அந்த கோலம்ங்கிறார் ரவுண்டுங்கிறார் இங்க பாகவதத்துல அந்த அந்த ஸ்பியர் இட்ஸ் நாட் அ ஃபிளாட் அர்த் இல்லை அன்னைக்கே வந்து ஸ்பெரிக்கல் அர்த் அவர் வாட்எவர் ஏன்னா அந்த ரவுண்ட் அர்த்துங்கிறது தியரி அவளுக்கு தெரியும் இல்லையா சோ புவஹா கோலம் இந்த பூமியினுடைய ஒரு ரவுண்ட் அதை வந்து பத்னியை பிரேட்சயித்துவா தன் மனைவிக்கு காண்பித்து விட்டு மகா பெரிய யோகியான அந்த கர்தமர் ஸ்வ ஆசிரமாய தன்னுடைய ஆசிரமத்திற்காக செல்ல வேண்டும் என்று நியர்த்தத திரும்பினார் அவருடைய ஆசிரமத்தை குறித்து திரும்பி அவர் கிளம்பினார் பிரேட்சயித்வா பூபோகோலம் பத்னியை யாவான் யாவான்னா எவ்வளவு தூரம் அதனுடைய அமைப்பு உண்டோ அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் காண்பித்து விட்டுன்னு அர்த்தம் யாவான்ங்கிறது ஒரு மெஷர்

தன்னை ஒன்பதாகண்டார் அவர் ஒன்பது வருஷன்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஸ் அவர் பண்ணிண்டர் அப்போ நவதான பிரபேதம் ஆத்மானம் கிருத்வா என ஒன்பது பெண்கள் முதல்ல பிறக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா தத்தத் ஆஹ் அபத்திய உற்பத்தியை அந்தந்த குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்தந்த குணத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தன்னை ஒன்பதாக பிரித்து கொண்டார் ஆத்மா தன்னை அப்படி அவர் வந்து தியானம் செய்து அவர் இருந்தார் சோ எப்படி நம்ம வந்து அந்த சிருஷ்டிகிரமத்துல பார்க்கும் பொழுது பிரம்மா வந்து இந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சிருஷ்டி பண்ணார் அதுக்கப்புறம் அந்த தனுவை வேற ஒரு தனு எடுத்துட்டாரு தாமசியம் தனுவும் எடுத்துக்கொண்டு அந்த தாமசீ தனுவுனால அவர் வந்து ஒரு செட் ஆஃப் பீயிங்ஸ் அவர் வந்து கிரியேட் பண்ணார் பிராணிகளை கிரியேட் பண்ணாருன்னு நம்ம வந்து பார்த்தோம் அந்த சிருஷ்டி கிரமத்துல அது போல இங்கேயும் கர்தமர் ஏன்னா பகவத் சாயுஜ்யம் அடைஞ்சவர் மேலும் அவருக்கு வந்து பகவானுடைய ஒரு சருப்பியமும் இருந்தது அவருடைய அவருக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சகல சித்திகளும் இருந்தவருங்கிறதுனால நவதா ஒன்பது விதமாக தன்னை பிரித்து கொண்டு ஒவ்வொரு விதமான ஒரு அஹ் அபத்தியம் குழந்தையை உற்பத்தி செய்வதற்காக அந்தந்த குணத்தை மேற்கொண்டு அவர் ம சுரதோத் சுகாம் அஹ் மாணவீம் ராமாம் நிறமையன்னு வருஷ பூகான் முகூர்த்தவது ரேமே அவர் அந்த மனுவனுடைய பெண்ணான சுரத உற்சுகாம் ரமிப்பதற்கு உற்சுகா ரொம்ப ரொம்ப ஈகரா ஆவலுடன் இச்சை கொண்டவளாக இருக்கும் அவள் ராமாம் அந்த பெண் அஹ் பத்னி ராமாங்கிறச்சே பத்னும் எடுத்துக்கலாம் அழகான பெண்ணு இங்க தேவகூதி தேவகூதியை நிறமையன்னு சந்தோஷப்படுத்தி கொண்டு வருஷ பூகான் அஹ் பல வருஷங்கள் பூகான சமூகம் பல வருஷங்கள் முகூர்த்தவது ஒரு முகூர்த்தம் போல ஒரு க்ஷணம் போல ரேமே அவர் சந்தோஷமாக இருந்தார் தஸ்மின் விமான உத்கிருஷ்டாம் ஷையாம் ரதிகரீம் ஸ்ரிதா நச்ச அபுத்தம் காலம் பத்தியா அபிச்சேன சங்கதா அவளுக்கும் அந்த காலம் வருஷ காலம் இருந்ததுங்கிறது அவளுக்கும் அந்த காலம் புரியல ஒரு க்ஷணம் போல அவளுக்கும் அந்த சங்கமம்ங்கிறது இருந்தது தஸ்மின் விமான இந்த இடத்துலயும் வந்து விமானேங்கிறது தான் ஆனா சந்தியில உங்களுக்கு அந்த ஏகாரம் இல்ல சோ தஸ்மின் விமானே அந்த விமானத்தில் உத்கிருஷ்டாம் ரதிகரீம் ஷையாம் ஸ்ரிதா உத்கிருஷ்டாம் மிக சிறந்ததாக இருக்கும் ரதிகரீம் ரதிக்கு உகந்ததாக அஹ் உறவுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஷையாம் அந்த படுக்கையில் ஸ்ரிதா இருந்து கொண்டு அபீட்சேன பத்தியா சங்கதா அபீச்சேன அழகாக இருக்கக்கூடிய மிக சுந்தரனாக இருக்கும் பத்தியா தன் கணவனான கர்தமருடன் சங்கதா சேர்ந்தவளாக ஸ்ரிதா ஆசிரிதா அந்த படுக்கையில் இருந்தவளாக தம் காலம் இங்க வந்து பூகான்னு சொன்னார் இல்லையா பல வருஷங்கள்னு சொன்ன அந்த காலம் அதுதான் அந்த தம் காலம்ங்கிறத முந்தின இருந்து எடுத்துக்கணும் தம் காலம் அந்த காலத்தை நஜ அபுத்தியத அவளுக்கும் அறியவில்லை அவளும் அத வந்து அவளுக்கு போன டைம் போனதே தெரியல சோ தஸ்மின் விமானே உத்கிருஷ்டாம் ஷையாம் ரத்திகரீம் ஸ்ருதா நஜ அபுத்தியதம் காலம் பத்தியா அபிச்சேன சங்கத வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ் ச வக்ஷசி அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே